இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களோட டெரஸ் கார்டன் அதாவது மேஜராக நாங்கள் எங்களோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட நாங்கள் இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணோம்னா டெரஸ் ஃபார்மிங், ரூஃப் டாப் கார்டனிங். அந்த ரூஃப் டாப் கார்டனிங் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாடல் கார்டன் ஒன்று இங்கே வச்சுருக்கோம். நிறைய ஜென்ரல் பப்ளிக் வரப்போ அவங்களுக்கு வந்து வெறும் கார்டன் மட்டும் நம்ம காமிக்கிற வெறும் ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிலீஃப் இருக்காது, இதில் வந்து இது நிஜமானமே குரோ ஆகுமா, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் இங்கே நாங்கள் வந்து ஒரு மாடல் டெரஸ் கார்டன் வச்சு இப்போ ஜென்ரல் பப்ளிக்கு காட்டுறோம். எல்லாமே லைவ் கார்டன் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஃபிங்கர்ஸ் ஆகட்டும், எல்லாமே காட் வெரைட்டிஸ் எல்லாமே லைவ் கார்டன் இருக்கும். எங்கள் ஷாப்பில் வந்து நியர்பையில் தான் எங்களோட ஹவுஸ் இருக்குது, அதுதான் எங்களோட மாடல் டெரஸ் கார்டன். இது பார்த்திங்கன்னா எங்களோட வந்து ரூஃப் டாப் கார்டன். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ட அரௌண்டு வந்து ஒரு 350 பிளான்ஸ் கிட்ட க்ரோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே வந்து ரூஃப் டாப் கார்டன். ஏன்னா கிச்சன் கார்டன் இங்கே ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன் கிடையாது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2013 வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று அட்டன் பண்ணோம், கிச்சன் கார்டன் ஒர்க் ஷாப் ஒன்று அட்டன் பண்ணோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் இது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் பண்ணோம், உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 350 பிளான்ஸ் கிட்ட க்ரோ பண்ணுறோம். எங்கள் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பிளான்ஸ் இருக்கும், ஃப்ளார்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரூட் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கும், க்ரீன்ஸ் இருக்கும், ஆர்னமெண்டல் பிளான்ஸ், இது எல்லாம் க்ரோ பண்ணுறோம் உங்களுக்கு. எங்களுக்கு ஆனால் மேஜராக நாங்கள் இங்கே க்ரோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லேயும் க்ரீன்ஸ்லேயும் தான் நிறைய வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது வந்து கறி லீஃப் பிளான்ட், உங்களுக்கு நல்ல வெல் க்ரௌண்ட் கறி லீஃப் பிளான்ட். கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 3 கறி லீஃப் பிளான்ட் வச்சுருக்கோம். இந்த கறி லீஃப் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படினாலே உங்களுக்கு தெரியும், எடுத்து நம்ம குக் பண்ணுறப்போ அதில் வந்து நம்ம ஃபுட்டில் நம்ம ஆட் பண்ணுறப்போ அதில் இருக்க அரோமா ரிச்சாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஷாப் பாட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்களில் வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம். இப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது கறி லீஃப் பிளான்ட் வச்சுருக்கோம். இது வந்து ஏர் ரோட்டுன்னு சொல்லுவோம், அரை ரொட்டி மாவுன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் வந்து நம்ம அந்த ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து பவுடராக பண்ணி சாப்பிடுவோம், உங்களை அரை ரொட்டி மாவுன்னு சொல்லுவோம். அந்த பிளான்ட் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரோஸ்மெரி பிளான்ட் இருக்குது, ரோஸ்மெரி பிளான்ட் சொல்லுவோம். ரோஸ்மெரி வந்து இதில் வந்து நல்ல ஃப்ராக்ரண்ட்டான பிளான்ட், இது ரோஸ்மெரி ஆயில்ஸ் எடுப்பாங்க, டீ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரோஸ்மெரி பிளான்ட். இங்கே கொஞ்சம் இன்டோர் வெரைட்டிஸ் இருக்கும். அப்புறம் வந்து பேசல்ஸ், இந்தியன் பேசல்ஸ், 3 லிட்டர் பச்சைன்னு சொல்லுவோம். அது வந்து சப்ஜா, அந்த சப்ஜா விதையெல்லாம் எடுப்போம் பார்த்துருங்களா, அந்த பிளான்ட் இது. அதுக்கப்புறம் வின்கா, நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம், அந்த பிளான்ட் இது. அதுக்கப்புறம் வந்து பிரம்ம கமலம் சொல்லக்கூடிய பிளான்ட் இது. இது வந்து கிரிசாந்திமம், சாமந்தி. இது வந்து பிகோனியா. அப்புறம் இங்கே ஸ்மால் ஒரே ஒரு கேக்டஸ் வெரைட்டி இருக்கும், ஜேட் பிளான்ட் இருக்கும், ஆலோவேரா இருக்கும், அரிக்கா பாம்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்டு பேக்.
இந்த நம்ம கார்டனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் பிளான்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட் பிளானிங் தேவை. கார்டனிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப பிளானிங் தேவை. அதாவது பிளானிங்கிறத நான் என்ன மாதிரி சொல்கிறேன்னா ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் எப்படிலாம் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழையும் பிளான்ஸ் வச்சுருக்கோம், மேலேயும் வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட்ஸ் மாதிரி பண்ணி நிறைய மோர் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வளர்க்குறதுக்காக மேலேயும் வந்து கார்டன் ஸ்டாண்ட்ஸ் மாதிரி பண்ணி இதுலேயும் பேக்ஸை வச்சு இதுலேயும் வந்து நிறைய பிளான்ஸை வந்து உங்களுக்கு க்ரோ பண்ணுறோம். சீசனல் பிளானிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்ன சீசனில் என்னென்ன பிளான் க்ரோ பண்ணணுமோ அதுவும் நம்ம வந்து பார்த்து வளர்க்கணும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துளசி மாடம் இருக்கும். இதில் வந்து துளசி இந்தளவுக்கு மாடம் பெருசாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நல்ல துளசி வந்து பெருசாக க்ரோ ஆகும். உங்களுக்கு இங்கே கீழே ஃபுல்லாக ஆர்னமெண்டல் வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் பிளான்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து லெமன் கிராஸ்னு சொல்லுவோம். இது வந்து நைட் குயின். இங்கே ஒரு சைப்ரஸ் பிளான்ட் இருக்கும். இதில் வந்து சம் ஹேங்கிங் வெரைட்டிஸ் உங்களுக்கு. இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோவேரா பிளான்ட் இருக்கும். அப்புறம் பேய் மிரட்டின்னு சொல்லுவோம் அந்த பிளான்ட்டு, ஒரு ஹர்பல் பிளான்ட் இது. இது லீஃப் வந்து திரியாகவும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் மஸ்கிட்டோக்கும் ரெப்பலண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இங்கே நித்திய கல்யாணி அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த ஸ்வீட் அது திரு இதுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு, ஸ்டீவியான்னு சொல்லுவோம், சீனி துளசின்னு அந்த பிளான்ட் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இலக்கா பிளான்ட், இலக்கா செடின்னு சொல்லுவோம். அந்த இலக்கா செடி இது உங்களுக்கு. இது வந்து டர்மரிக் இது மஞ்சள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எலிஃபண்ட் டஸ்க் ஓக்கரான்னு சொல்லுவோம். யானை தந்தை வெண்டை, யானை தந்த மாதிரி இருக்கும் அந்த வெண்டை பார்த்தீங்கன்னா. நல்லா லென்த்தாக வரும். இது வந்து நார்மல் வெண்டை, நம்ம நார்மல் வெண்டை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து க்ரோ பேக்ஸில் வந்து நம்ம க்ரோ பண்ணியிருப்போம். சம் பாட்ஸும் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ட்ரப் பிளான்டர்னு சொல்லுவோம். இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்றபடி நம்ம வந்து கஸ்டமைஸாக இதை வந்து பண்ணிக்கலாம். இதுலேருந்து வரக்கொடி தான் அந்த சுரக்கா கொடி, ஒரே ஒரு சுரக்கா கொடி. ஜஸ்ட்டு 7 inches மட்டுமே ஹைட் இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஹைட்டு வந்து வித்தம் பார்த்திங்கன்னா 1.3 தான் இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே படுறதுக்கும் அதை தாண்டி வெளியும் வந்து அங்கே இருக்கிற சுரக்காலாம் இந்த 1 crore போகிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஞ்சு எடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சுரக்கா பிஞ்சு உங்களுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு சுரக்கா பிஞ்சு தான். இது மெயின் திங் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட கார்டனில் வந்து நாங்கள் வந்து எந்த விதமான மாதிரி பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. பெஸ்டிசைட்ஸுன்றது ஈவன் வந்து ஆர்கானிக் வேலையை கொடுக்குறப்போ நீம் ஆயில் கூட சரி, நான் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும்தான் நான் வந்து அந்த நீம் ஆயிலே கொடுக்குறது உங்களுக்கு. ஏன்னா வந்து கார்டன்ன்றது வந்து ஒரு பயோடைவர்சிட்டி மெத்தடில் இருக்கணும். ஒன்றுத்த ஒன்று வந்து சாப்பிடக்கூடிய அந்த சிஸ்டமை தான் வந்து இந்த சைக்கிளை தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பூச்சிகள் வந்திருக்கும் உங்களுக்கு, ஆஃபிட்ஸ் அந்த மாதிரி பூச்சிகள் வந்திருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், டாட் டாட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெஸ்ட்டு, இந்த பெஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒன்று வரணும். இந்த பெஸ்ட்டு வந்து நம்ம கார்டனில் வரக்கூடிய பெஸ்ட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு வரணுன்றப்போ இந்த செடிகளை சாப்பிடக்கூடிய பூச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசைவ பூச்சிகள், நான் வெஜிடேரியன் பூச்சிகள் உங்களுக்கு. இந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு சம் வந்து குட் இன்செக்ட்ஸ், கார்டனுக்கு குட் இன்செக்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த பூச்சிகளை சாப்பிடக்கூடிய ஒரு இன்செக்ட்ஸை வந்து நம்ம வர வைக்கணும். மேக்ஸிமம் எல்லா கார்டனர்ஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வருமானா அது வந்து நம்ம வர்றதுக்கு அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு அட்மாஸ்பியரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வரதுக்கு தேவையான சம் ஃப்ளாரிங் பிளான்ஸ் நம்ம நிறைய வைக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளாரிங் பிளான்ஸ் அந்த பீஸ் பட்டர்ஃப்ளைஸு இந்த மாதிரி இன்செக்ட்ஸை வந்து குட் இன்செக்ட்ஸ், அதாவது லேடி பக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த குட் இன்செக்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கு தேவையான சூழலை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெஸ்ட்டு வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீம் ஆயில் ஸ்ப்ரே போடுறேன் அப்படின்னா என்றைக்காக ஒரு நாள் ரொம்ப ரேர் கேஸஸாக தேவை அப்படின்னா போடலாம். இதுவே வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே போட்டு நிறைய பேர் பண்ணுற கார்டனில் பார்த்தீங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணினே இருப்பாங்க. வீக்லி மந்த்லி டுவைஸ் மந்த்லி 3 times அந்த மாதிரிலாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. இந்த பெஸ்ட்டு வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக இதை சாப்பிட்றதுக்கு குட் இன்செக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பிளாக் கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலராக இருக்கிறதெல்லாம் வந்து லேடி பக்ஸோட பிஃபோர் ஸ்டேஜ் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து லேடி பக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது, லேடி பக்ஸோட அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த லேடி பக்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த பெஸ்ட்டை வந்து நீம் ஆயிலோ ஏதோ ஒரு ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து இதை போக வைக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த குட் இன்செக்ட்ஸ் வந்து அதுக்கு ஃபுட்டு அதுக்கு தேவையான ஒரு ஃபுட்டு இருந்தால் தானே அந்த குட் இன்செக்ட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போது இந்த பெஸ்ட்டை நம்ம அழிச்சிட்டோம்னா அந்த குட் இன்செக்ட்ஸ் உங்களுக்கு வராமல் போயிடும். இது எல்லாமே இது எவ்வளோ ப்ராப்ளம் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள், அந்த குட் இன்செக்ட்ஸ் உங்களுக்கு நிறைய குட் இன்செக்ட்ஸ் வந்துச்சு. இந்த பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் இதுங்களை வந்து அதுங்களை வந்து சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய பூச்சிகள்.
இந்த குட்டி குட்டியாக இருக்க பூச்சிகளை வந்து அந்த பூச்சிகளை வந்து ஃபுல்லாக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. இந்த மெத்தட் தான் வந்து நாங்கள் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்டிலைசிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒன்ஸ் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆர்கானிக் மெனியூர் எது கவுடங்காக இருக்கட்டும் வேர்மி கம்போஸ்ட் இருக்கும் ஏதோ ஒரு மெனியூர் ஹேண்ட்ஃபுல் ஒரு ஹேண்ட்ஃபுல் வச்சா போகிறோம். மந்த்லி ஒன்ஸ் வச்சா போதும். அது கண்டெய்னருக்கு ஏற்றபடி இருக்கும் கொஞ்சம் பிகர் சைஸ் கண்டெய்னர் இது ஃப்ரூட் ட்ரீஸ் எதாவது நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட் ட்ரீஸ்க்கு ஏற்றபடி கொஞ்சம் பிகர் சைஸ் கண்டெய்னர்னா கொஞ்சம் ஃபர்டிலைசர் கொஞ்சம் அதிகமாக ஒரு கையளவுன்றது ரெண்டு கையளவாக போட்டுக்கலாம். அது அவங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மட்டும் ஏதாவது ஒரு க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் இதர் ஃபிஷ் கம்மியாக இருக்கலாம் பஞ்சகாவியமாக இருக்கலாம் தேர்மோர் கரசலாக இருக்கலாம் இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து புளிச்ச மோராக இருக்கலாம் அரிசி கழுவுன தண்ணி உங்களுக்கு பருப்பு கழுவுன தண்ணி இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சாயிலில் கொடுக்கலாம் நியூட்ரியண்ட்டாக. செடிகள் மேலே தெளிக்கிறது பஞ்சகாவியம் ஃபிஷ் அமினோ இந்த மாதிரி புளிச்ச மோர் தேர்மோர் கலர்சல் இது ஏதாவது வந்து மந்த்லி டுவைஸோ த்ரீ டைம்ஸும் வந்து ஸ்ப்ரே பண்ணால் போகிறோம். ரொம்ப கார்டனிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கிடக்கூடாது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டே ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சார்ட்டுக்கு ஏற்றபடி வீக்லி இந்த கரசல் கொடுக்குறோம் அந்த கரசல் எல்லாமே பெஸ்ட்டு தான் தி பெஸ்ட்டு தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷாப் பாட்டாக நீங்கள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பாக்கெட் தான் காலையின் இருக்கும். உங்களுக்கு கார்டனிங் எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் வந்து இதுலேருந்து ஏதோ ஒரு ஆர்கானிக் வேயில் வந்து ஏதோ ஒரு கல்டிவேட் பண்ணி நம்ம இந்த ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணணும் நம்மளுக்கும் நம்மளோட சில்ட்ரன்ஸுக்கும் வந்து ஒரு குட் ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் வரும். இதை வந்து நீங்கள் எல்லாமே ஷாப் பாட்டாக வாங்கி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஏன் கார்டனிங் பண்ணுறோன்ற கான்செப்ட்டுக்கு வந்துடும். கார்டனிங் முக்கியமாக ஃபெட்டப் ஆகக்கூடாது. அந்த எதனால வந்து கார்டனிங்கில் மேக்ஸிமம் என்னென்னலாம் வீட்லேயே பண்ண முடியுமோ அந்த கான்செப்டையும் எடுத்துருவாங்க. ஷாப் பாட்டு வந்து ஒரு 50% வீட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு 50% உங்களுக்கு கார்டனில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரம் வந்து நான் ஃபிஷ் அமினோ ஸ்ப்ரே பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் கழிச்சோ ஒரு 10 டேஸ் கழிச்சோ ஏதோ ஒரு மேலே வந்து நியூட்ரியன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து நான் சொன்னபடி வீட்டிலேயே தெளி தயார் பண்ணக்கூட தேர்மோர் கரசலோ இல்லாட்டி வந்து புளிச்சமோரோ ஏதோ ஒன்று வந்து பிளான்ஸ் மேலே நீங்கள் கொடுக்கலாம். ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இது ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஆரஞ்சு வெரைட்டி தான் இது ஆனால் லெமன் மாதிரி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாண்டரின் ஆரஞ்சஸ் நிறைய இருக்கும். அப்புறம் பெப்பர்ஸ் மிளகு செடின்னு சொல்ல முடியாது. இது வந்து பெப்பர்ஸ் உங்களுக்கு பெப்பர் பிளான்ட் இது உங்களுக்கு இதுவும் வந்து இந்த திப்பிலின்னு சொல்கிறோம்ல உங்களுக்கு திப்பிலி இதுவும் ஒரு வகையான பெப்பர் உங்களுக்கு பெல் பெப்பர்னு சொல்லுவோம். இது திப்பிலி செடி உங்களுக்கு சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லுவோம். இதில் வந்து மிளகும் இருக்குது சுக்கு தான் இல்லை மிளகு இருக்குது திப்பிலி இருக்குது இந்த ரெண்டு பிளான்ட்டுமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம் பிளான்ட் உங்களுக்கு கேப்சிகம் நிறைய ஒரே இடமா இருக்காது என்னோடய கார்டனில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து கிளப்பாக இருக்கும் பிளான்ட்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் கேப்சிகம் இருந்ததுன்னா அங்கே கொஞ்சம் கேப்சிகம் இருக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். உங்களுக்கு இங்கே ஒரு ரெண்டு கேப்சிகம் பிளான்ட் இருக்குது. இது மேலே நான் சொன்னபடியும் வந்து அந்த பீஸ் பட்டர்ஃப்ளை தான் வரதுக்கு தேவையான ஃப்ளாரிங் பிளான்ஸு அந்த மாதிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு கீழே வந்து ஒன்று அது ஒன்று ஒன்று பொட்டேட்டோ பிளான்ட் இருக்கும். அது வந்து பொட்டேட்டோ பிளான்ட்டு இது வந்து எலஃபண்ட் பொட்டி ஆமன்னு சொல்லுவோம் அதாவது கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம் சேனக்கிழங்குன்னு சொல்லலாம் அந்த பிளான்ட்டு இதுவும் ஒரு டர்மரிக் இது இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலஃபண்ட் பொட்டி ஆமன் தான் அந்த பிளான்ட்டு தான். அதுக்கப்புறம் இங்கே கௌபி காராமணி காராமணி செடி இருக்கும். இது வந்து சின்ன ஒரு வாட்டர் பாடி இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சின்ன ஒரு லில்லி பாண்ட் வச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சம் ஃபிஷஸும் விட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் கேப்சிகம் பிளான்ட் நிறைய கேப்சிகம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன கேப்சிகம்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு டொமேட்டோ பிளான்ட் இருக்கும். இந்த பேட்ச் ஃபுல்லாகவே கொஞ்சம் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடிஷ் இருக்கும் அதுக்கப்புறம் மின்ட் இருக்கும். இங்கே வந்து அந்த வல்லாரைக்கீரைன்னு சொல்லுவோம் இந்த வல்லாரைக்கீரை இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆர்எஸ் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து ரீபாட்டிங் பண்ணி எல்லாத்துலேயுமே சீட்ஸ் கீரை வகைகளோட சீட்ஸ் வந்து ஷோ பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு கீரைகள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கடையில் வாங்குறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு கீரைகள் வாங்கி. ரொட்டீனாக வந்து நம்ம கீரைகள் வந்து மாடியிலேருந்து எடுத்துக்க முடியும். நம்ம மாடியில் வந்து கீரை போடுறது மூலிமா உங்களுக்கு வாரத்தில் எப்படியோ ஒரு 2 தடவை வந்து நம்ம கீரைகள் வந்து எடுத்து சமைச்சிக்கலாம் அந்த அளவுக்கு கீரைகள் வரும். அங்கே இருக்கிற ஸ்பேஸு கீழே இருக்கிற ஸ்பேஸ் சின்ன சின்ன ஸ்பேஸையும் அந்த ரெக்டாங்கிள் பேக்கில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர்ஸ் அந்த கேபேஜஸ் சாப்லிங்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு பிளான்ட்டு உங்களுக்கு டேரோ ரோட்னு சொல்லுவோம் அந்த பிளான்ட்டு.
இது வந்து பேஷன் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட்ன்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து, ஃப்ரூட் வெரைட்டி உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வளரக்கூடிய ஒரு பிளான்ஸு. இருந்தாலும் ஜஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரை தான். மாடியில் வந்து எல்லாமே வந்து இனிஷியல் பிகினர்ஸ் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து வெறும் வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா, சம் கீரை வகைகள், முள்ளங்கி, இந்த மாதிரி வெஜிடபிள் நம்ம கிளைமேட்டுக்கு சூட் ஆகிற பிளான்ஸை ஃபஸ்ட்டு வந்து க்ரோ பண்ண பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கார்டனில். ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து பிளான்ஸை பற்றி நல்லா லேர்ன் பண்ணுங்கள். கார்டனில் வந்து உங்களுக்கு ஷேட்நெட் மேண்டேட்டரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேட்நெட்ன்றது ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயமே கிடையாது. எங்கள் கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா 1/3 தான் வந்து ஒரு ஷேட்நெட்டை வந்து பண்ணி வச்சுருப்போம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஷேட்நெட்னு சொல்லுவோம் உங்களுக்கு, அதாவது இயற்கையாக கொடுக்குற ஒரு பசங்க நெல் வளையக்கூடிய, அதாவது ஒரு பந்தலமைப்பு பண்ணி அது மேலே வந்து அந்த செடிகளை வந்து படர விட்டுருக்கோம். அதுவும் ஒரு வகையான நெல் வளையக்கூடிய தான் உங்களுக்கு. பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ஸில் பண்ணுங்கள். பிளான்ஸை பற்றி நிறைய கற்றுக்கோங்க. ஒரு 2 இயர்ஸ் வந்து பிளான்ஸை பற்றி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு நிறைய புக்ஸ், அதை சார்ந்த புக்ஸ் படிங்க. யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நிறைய கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய கார்டன் ரிலேட்டட் குரூப்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக்ஸில் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற குரூப்ஸில் வந்து ஜாயின் பண்ணி அங்கே இருக்கிற அவங்களோட சீனியர் கார்டனர்ஸோட அட்வைசர்ஸ் நிறைய கேளுங்க. இப்போது நாங்களும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே எங்களால் வந்து இது எல்லாமே ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான், ஸ்டில் லேர்னிங் லேர்னிங் லேர்னிங்ன்ற ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கோம். இன்னுமும் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கற்றுட்டுருக்கோம், ஒன்றும் கற்றுக்க வேண்டியதில்லை, நிறைய இருக்குது. எங்களால் முடிஞ்சது வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய கற்றுக் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கார்டன்ஸுக்கு வந்து நிறைய ஃபீல்ட் ட்ரிப் விசிட்ஸ் வருவாங்க. சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து நீங்கள் இப்போது முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நிறைய லைவ் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறப்போ நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு லேண்டில் விளைய வச்சு நம்மளோட பேரண்ட்ஸோ நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோ விளைய வச்சு நம்மளாம் வந்து அதை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா வந்து சென்னை மாதிரி பிளேசஸில் கண்டிப்பாக வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து லைவ் வெஜிடபிள்ஸை வந்து நம்ம காட்ட முடியறதில்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பசங்களை கூப்பிட்டு டொமேட்டோ எங்கே கிடைக்கும்னு பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும், ஒரு காய்கறி கடையில் தான் கிடைக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இப்போதைக்கு அமைஞ்சிருச்சு. அதனால் மேக்ஸிமம் சின்ன சின்ன பிளான்ஸ், அது ஒரு டொமேட்டோ இருக்கலாம், ஒரு பிரிஞ்சாலாக இருக்கலாம், ஒரு லேடிஸ் ஃபிங்கராக இருக்கலாம், ஏதாவது ஒன்று ஒரு வெஜிடபிள்ஸை வந்து நம்ம அந்த சீட்ஸ் ஃப்ரம் சீட்ஸ்லேருந்து க்ரோ பண்ண கற்றுக் கொடுங்க. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கார்டனில். எடுத்த உடனே வந்து ஒரு செடியை வச்சு அந்த செடியிலேருந்து வளர்ந்து பார்த்துருன்ற எண்ணத்தை விட்டுருங்க. பீப்புள் குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு சீடு, ஒரு டொமேட்டோ சீட்னா அந்த டொமேட்டோ சீடு எப்படி இருக்கும், அந்த டொமேட்டோ சீடை வந்து ஷோ பண்ணணும், அந்த டொமேட்டோ பிளான்ட் எப்படி க்ரோ ஆகும், அந்த பிளான்ட்லேருந்து ஃப்ளார் எப்படி வரும், அந்த டொமேட்டோ வந்து ஃபஸ்ட்டு என்ன கலரில் வரும், அதுக்கப்புறம் என்ன கலரில் மாறும், இது எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க இப்போ வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் படுற கஷ்டம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம விவசாயிகள் வந்து இன்ஆர்கானிக் வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்கானிக் வேலை பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அது எல்லாமே வந்து நம்ம வைக்க போகிற சின்ன வந்து இந்த மாடி வந்து நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். இதில் வந்து ரொம்ப ரொம்ப கேர் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஃபார்மர்ஸ் படுற கஷ்டம் வந்து நம்ம இந்த மாதிரி மாடியில் ஒரு 2-3 செடி வச்சாலே நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக கற்றுக் கொடுத்துடலாம். இதில் இருக்கக்கூட வெஜிடபிள்ஸை வந்து ஆர்கானிக் வேலை பண்ண போகிறோம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து ப்ளே பண்ண போகிற ரோல் பார்த்திங்கன்னா கேர். கேர் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பெஸ்டிசைட். இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லா பெஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு டிசீஸாக இருக்கட்டும், இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பார்த்தோன்னா அது வந்து ஹேண்ட் பிக்கிங் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரௌண்ட் 350 பிளான்ஸ் கிட்ட க்ரோ பண்ணுறோம். இரிகேஷன் சிஸ்டம் எதுவுமே போல, ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் எதுக்கு போகலன்னா ட்ரிப் இரிகேஷன் தி பெஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஆனால் லேண்ட் ஃபார்மிங்கில் போகிறப்போ இரிகேஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாட்டும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும் கண்டெய்னர்ஸ் வந்து. இதில் வந்து பண்ணுறப்போ வாட்டரிங் வந்து ஒரு பிளான்ட்டு கம்மியாக விழும், ஒரு பிளான்ட்டுக்கு அதிகமாக விழும். ஸோ ரொம்ப பிகர் சைஸ் பிளான்ட்லாம் அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் உங்களுக்கு. அதை தாண்டி வந்து இந்த கேர்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். இரிகேஷன் போட்டோம்னா இரிகேஷன் வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக சோம்பேறியாக்கிடும். ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 2 நாள் மாடிக்கு வரும், அதுக்கப்புறம் சரி தண்ணி தான் அதுவே ஊற்றிக்குதே அப்படி அதுவும் ஆட்டோமேட்டட் போட்டுனா அதுவும் ஆட்டோமேட்டடில் போகிறாக போதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இப்போ நம்ம பார்த்தபடி பெஸ்ட்டை ஏதாவது ஒரு செடியில் பார்க்குறோம். அந்த பெஸ்ட்டை பார்க்குறப்போ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம பிக் பண்ணி இதில் வந்து இது ஆயிருக்கு, வாட்டரிங் பண்ணுறப்போ இந்த இதில் இந்த பெஸ்ட்டு வந்துருக்கு, இந்த பெஸ்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பெஸ்ட்டை வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பரவாது. இது வந்து ஒரு வகையான சில்லிஸ் உங்களுக்கு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சில்லிஸ், சில்லிஸாக இருக்கட்டும், பிரிஞ்சாலாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் க்ரோ பண்ணுறோம் உங்களுக்கு. இது ஒரு வகையான சில்லி, காத்தாரி சில்லின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. இங்கே நம்ம ஷாப் இனிஷியலாக கார்டன் செட்டப் நம்ம வந்து கார்டன் ஒன்றும் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பில் தான் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ பிரிஞ்சாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டிஸ் பிரிஞ்சால்ஸ் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டிஸ் ஆஃப் பிரிஞ்சால் வந்து க்ரோ பண்ணுறோம். அதாவது சில்லிஸ்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சொரக்காய், இது வந்து சொரக்காய் வந்து இது வந்து ஒரு குண்டு சொரைன்னு சொல்லுவோம்.
அங்கே பார்த்தீங்கன்னா நீட்டை சுரை இருக்குது, சுரக்காய் நிறைய இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம மாடியில் வைக்கிறப்போ நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம க்ரோ பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹேர்லூம் சீட்ஸ், நம்ம ஹேர்லூம் சீட்ஸ் தான் வச்சு தான் க்ரோ பண்ணுறோம். இங்கேயே வந்து நிறைய ஹேர்லூம் சீட்ஸு நம்ம இதுக்கு வந்து விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சென்னை தமிழ்நாட்டில். அவங்கள ப்ராப்பராக அந்த மாதிரி பர்சன்ஸை நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர்லூம் சீட்ஸ் கண்டிப்பாக அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஹேர்லூம் சீட்ஸ் க்ரோ பண்ணுறது தான் உங்களுக்கு எப்பவுமே பெட்டர். இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கும் வந்து ஒரு பிரிஞ்சாலோ ஒரு டொமேட்டோவோ நீங்கள் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்தே வந்து நீங்கள் சீட்ஸ் எடுத்து நெக்ஸ்ட்டு சீசனுக்கும் வந்து நீங்கள் போடணும். அந்த மாதிரி ஹேர்லூம் சீட்ஸ் நீங்கள் க்ரோ பண்ணுறப்போ தான் அதுலேருந்து சீட்ஸ் எடுத்து சேவ் பண்ணி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சீசனில் உங்களுக்கு போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி நிறைய வந்து கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து நிறைய ஷேரிங்ஸ் பண்ணலாம். இப்போது எங்ககிட்ட ஒரு வெரைட்டி இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு வெரைட்டி இருக்குன்றப்போ அந்த கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி போவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பண்ணலாம். ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் வந்து அவேர்னஸஸ் வந்து நிறைய ரீச் ஆகும். அந்த சீட் ஷேரிங் ஈவெண்ட் இதெல்லாமே வந்து நிறைய வந்து இன்னும் அவேர்னஸை க்ரியேட் பண்ணும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு செம்பருத்தி, நம்ம நாட்டு செம்பருத்தி தான் இது. மேக்ஸிமம் வந்து எல்லாமே கண்ட்ரி வெரைட்டிஸ் தான். இது ஈவன் ஃப்ளாரிங்காக இருக்கட்டும், அது கூட மேக்ஸிமம் கண்ட்ரி வெரைட்டிஸ் தான் க்ரோ பண்ணுவோம். நான் சொன்னபடி இது ஒரு வகை வெரைட்டி ஆஃப் சில்லி. இது ஒரு வெரைட்டி சில்லி பிளான்ட். இது அங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஜால் வெரைட்டிஸு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு பெஸ்ட்டு வந்து அட்டாக் ஆகிட்டு போயிருக்கு உங்களுக்கு. அது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்க்குறப்போ அந்த பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து கார்ன் பிளான்ட். இது கார்ன் பிளான்ட் இருக்கும். இது அந்த இடத்துல இருக்குது. அந்த இது வந்து டிராகன் ஃப்ரூட் பிளான்ட். உங்களுக்கு டிராகன் ஃப்ரூட் பிளான்ட் நல்லா படம் ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு ரெண்டு டிராகன் ஃப்ரூட் பிளான்ட் இருக்கும். இந்த ஒரே சைஸ் கண்டெய்னர்ல இருந்து அந்த டிராகன் ஃப்ரூட் பிளான்ட் வருது. இதில் நடுவில் வந்து நிறைய கான்ஸும் போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு, எல்லாமே ஸ்வீட் கான்ஸ் உங்களுக்கு. இது ஒரு வெரைட்டி பிரிஞ்சால் உங்களுக்கு ஸ்கைப். இது ஒரு வெரைட்டி பிரிஞ்சால் உங்களுக்கு. இது ஒரு வெரைட்டி பிரிஞ்சால் உங்களுக்கு. டொமேட்டோஸ் இருக்கும் உங்களுக்கு. இது இது பார்த்தீங்கன்னா க்ரீன் பிரிஞ்சால் இருக்கும். இங்கே இதெல்லாமே டொமேட்டோ பிளான்ஸ். அது பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ஃபுல்லாக கேப்சிகம் வர ஆரம்பிச்சு. இதெல்லாமே கேப்சிகம் பிளான்ட் தான். இதெல்லாமே கேப்சிகம் தான் போட்டிருக்கோம். நிறைய பிளான்ஸில் வந்து கேப்சிகம் வர ஆரம்பிச்சிட்டு நிறைய ஃப்ளாரிங்கும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு. இங்கே இந்த பேட்ச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டக்காக இருக்கும். மின்ட்டு உங்களுக்கு மேஜராக மின்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வீட்லேயே நம்ம ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலியமாகவே வளர்க்கலாம். அந்த ஜஸ்ட்டு நீங்கள் எப்படியோ மின்ட் இருக்கா வாங்குவீங்க வீட்டில், வாங்குறப்போ அந்த ஸ்டெம்ஸ் இந்த மாதிரி தடியாக இருக்கணும். ஸ்டெம்மு மட்டும் கடையில் இருக்கபடி பார்த்து தடியாக இருக்க ஸ்டெம்மை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அது ஏதோ ஒரு பாட்டில் நீங்கள் யூஸ் ஷோ பண்ணி விட்டிங்கனால போதும், நெட்டு விட்டிங்கனால போகிறோம். அந்த மின்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கானிக் மின்ட் உங்களுக்கே வீட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா அவரைக்கொடி இருக்கும், இங்கே காராமணி இருக்கும், எல்லாமே ஒரு மிக்ஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெள்ளப்பாவக்காய், வெள்ளப்பாவக்காய் பீர்க்கங்காய். அங்கே மேலே இருந்து பிஞ்சு எடுக்கிற பிஞ்சு பீர்க்கங்காய். அந்த சைடில் இருக்கவங்களுக்கு கொத்தவரங்காய் பிளான்ட். அது இது வந்து ஒரு கொத்தவரங்காய் பிளான்ட். கார்டன்லேயே ரொம்ப ஹைட்டாக வளரக்கூடிய பிளான்ட், செடி வகைகளில் ரொம்ப ஹைட்டாக வளரக்கூடிய பிளான்ட் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் தான். கிளஸ்டர் பீன்ஸ். இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய், டர்க்கி பெரியன்னு சொல்லுவாங்க சுண்டக்காய் செடி உங்களுக்கு. இது ஃபுல்லாக சுண்டக்காய் பிளான்ட் உங்களுக்கு. அங்கே அப்புறம் வந்து நொச்சி, கரு நொச்சின்னு சொல்லுவோம் அந்த பிளான்ட் உங்களுக்கு. கீழே வந்து ஒரு நீம் ட்ரீ இருக்குது, கருணூச்சி இருக்குது, அப்புறம் ஆலோவேரா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருந்தாலே நம்மளே வந்து ஹோம்மேடாக வந்து ஒரு புங்கன் ட்ரீ இருக்குது. இந்த மாதிரி ட்ரீஸ் வளர்க்குறப்போ இந்த மாதிரி நம்மளே ஹோம்மேட் பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்மளே வீட்லேயே ரெடி பண்ண முடியும். அங்கேயும் வந்து க்ரீப்பர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே படுறது பார்த்திங்க அப்படின்னா மூக்குத்தி அவரைன்னு சொல்லுவோம். இது வந்து மூக்குத்தி அவரை. ஓகே சார். இங்கேயும் ரெட் லேடி ஃபிங்கர் பிளான்ட் இருக்கும். அங்கே ரெட் லேடி ஃபிங்கர். அங்கேயும் ஒரு வெரைட்டி பிரிஞ்சால் இருக்கும். இதில் வந்து அவரைக்கான்னு சொல்கிறாங்க, அவரைக்காய் அவங்களுக்கு. இது வந்து டெம்பிள் ஃப்ளவர் ப்ளூமேரியா. இங்கே ஒரு கலர் இருக்கும் அந்த ப்ளூமேரியா. அப்புறம் வந்து அது சாத்துக்குடி பிளான்ட் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம்ஸ் வாழைக்காய், சாரி வாழைமரம் இருக்கும். இங்கே வாழைமரம்
மரம் வாழை மரம் குளத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மாதுளை போமோகிரானேட்ஸ். இந்த பழ வகைகள்லாம் இங்கே க்ரோ பண்ண முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரோ பண்ணலாம். இந்த பழ வகைகளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது கிராஃப்டட் பிளான்ஸ், கிராஃப்டட் பிளான்ஸ் மட்டும் தான் நம்ம க்ரோ பண்ண முடியும். கண்ட்ரி வெரைட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப வாட்டரில் க்ரோ பண்ணுறது கஷ்டம். உங்களுக்கு நல்ல கிராஃப்டட் பிளான்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஃப்டட் பிளான்ஸ் எல்லாமே ஃப்ரூட் வெரைட்டிஸும் நம்ம க்ரோ பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழை மரம் இருக்கும், ஒரு மாதுளை செடி இருக்கும், அதுக்கப்புறம் மேலே வந்து லெமன் இருக்கும், சீத்தாப்பழம் இருக்கும், ஒரு பப்பாளி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தாய்வான் பிங்க் கோவா, கோவா பிளான்ட். உங்களுக்கு நிறைய கோவாஸ் வந்து வந்துட ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு இதில் வந்து மேத்தி போட்டிருக்கோம், அது வந்து கொரியாண்டர் போட்டிருக்கோம், உங்களுக்கு சீட்ஸ் போட்டிருக்கோம்.